சினிங் நாம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா யுஎஸ் பிரசிடென்ட் யூஸ் பண்ற பீஸ்ட் காரை பத்தி தான் பார்க்க போறோம். அந்த காருக்கு நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கான், ஆனா ஸ்டார்டிங்ல அந்த ஃபியூச்சர்ஸ் இல்ல. ஏன்னு பாத்தீங்கன்னா யுஎஸ்ஓட 35th பிரசிடென்ட் ஆன ஜான் எஃப் கெனடியை வந்து கார்ல போயின்னு இருக்கும் போது தான் ஷூட் பண்ணி கொண்டாங்க அவங்கள. அதுக்கப்புறமா தான் இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா தான் இந்த காரை ஸ்பெஷலா செய்ய ஆரம்பிச்சாங்க. அந்த கார் தான் த பீஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அந்த கார் வந்து ஸ்பெஷலா டிசைன் செய்யப்பட்ட கார், பிரசிடென்ட்டுக்காகவே தனியா டிசைன் செஞ்சாங்க. அந்த கார் ஒரு கார் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு வந்து 2 இயர்ஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாம அந்த காரோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 6400 kgs சொல்றாங்க. அப்ப அவ்வளோ வெயிட்டா இருக்கிற காருக்குள்ள என்னென்ன இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க. அதை பத்தி நான் தெளிவா சொல்றேன். அது மட்டும் இல்லாம அந்த காரோட விலை எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 1.5 million US dollars. அது மட்டும் இல்லாம அந்த கார் இவ்வளவு வெயிட்டா இருக்கிறதுனால மைலேஜ் கம்மியா தான் தெரியுது. எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 3 லிட்டர்ஸ்க்கு 6.5 kilometers தான் போக முடியுது. அந்த காரோட ரேட்டு கூட அந்த காரை மெயின்டைன் பண்றதுக்கும் அந்த காரோட டீசல் செலவே அதிகமா இருக்கு. இந்த கார் டெஸ்ட் பண்றதுக்கு குறைஞ்சபட்சம் 100 கோடி செலவு பண்றாங்க டெஸ்ட் பண்றதுக்கு மட்டுமே. சோ அது மட்டும் இல்லாம இந்த காரோட ஹையஸ்ட் ஸ்பீடா பாத்தீங்கன்னா 100 kilometers per hour தான். அதுக்கு மேல ஸ்பீடே இல்ல, மேக்சிமம் ஸ்பீடே இவ்வளவுதான். நம்ம ஊர்ல இருக்கிற சாதாரண காரே 120-115 போகுது, ஆனா இந்த காரால அவ்வளவு ஸ்பீடா ஓட்ட முடியாது. இந்த கார் வந்து நார்மல் டிரைவர்ஸால யாராலையும் ஓட்ட முடியாது. இந்த கார் ஓட்டுறதுக்காகவே 1 இயர் 2 இயர் ஸ்பெஷல் ட்ரைனிங் தருவாங்க. இந்த டிரைவர் வந்து ஸ்பெஷலா ட்ரெயின் ஆகி அந்த டிரைவர் எப்ப ஃபெராரி கார் மாதிரி ஓட்ட தெம்பா இருக்கணும் அப்பதான் அந்த டிரைவரை இந்த காராவே ஓட்ட விடுவாங்க. அப்ப அந்த டிரைவர் எவ்வளவு பெரிய புத்திசாலியாகவும் இருக்கணும், ரொம்ப ட்ரெயின் ஆன மனுஷனாகவும் இருக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த கார் வந்து ஆனா அது மட்டும் இல்லாம இந்த கார் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு அந்த காருக்குள்ள. அதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ்னு இப்ப நான் லைனா சொல்றேன், நீங்களே பாருங்க. அந்த கார்ல வந்து நைட் விஷன் கேமரா இருக்கு. அது எதுக்காகனா இப்ப அந்த கார் நைட்ல டிராவல் பண்ணும் போது யாராச்சும் ஹெட்லைட்டை சுட்டுட்டாவோ இல்ல டேமேஜ் பண்ணாவோ, இப்ப ஸ்ட்ரீட் லைட்ஸும் இல்ல, அந்த விதத்துல வந்து நைட் கேமரா யூஸ் பண்ணுவாங்க. அந்த நைட் கேமரா எதுக்குன்னா இந்த நைட்ல வந்து வெளியில காருக்கு முன்னாடி என்ன நடக்குதோ அது அப்படியே தெரியும். இது மட்டும் இல்லாம இதை சீக்ரெட் ஏஜென்சி எப்பவுமே வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. அதனால அதுக்கப்புறமா அந்த காருக்குள்ள வந்து அந்த காரோட ட்ரங்க்ல வந்து பிரசிடென்டோட பிளட் குரூப்ல இருக்கிற பிளட்டும் ஆக்சிஜன் டேங்கும் இருக்குன்னு சொல்றாங்க. அது எதுக்குன்னா இப்ப எமர்ஜென்சியா பிரசிடென்ட்டுக்கு வந்து பிளட் தேவைன்னா அதுல இருந்து பிளட் எடுத்துப்பாங்க. ஆக்சிஜனும் வெளியே அந்த காத்து எதுவுமே உள்ள வராது, உள்ள இருக்கிற காத்தும் வெளியே வராது. அதனால காருக்குள்ள இருக்கிற ஆக்சிஜன் மட்டுமே யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் தீவிரவாதிகள் வந்து அந்த காரை வெடிக்க வைக்கணும்ன்றதுக்காக பிளான் பண்ணுவாங்க. ஆனா எப்பவுமே இந்த கார் வரும்போது சிங்கிளா வராது, எப்பவுமே 4-5 கார் கூடவே வரும். அதே மாதிரி இருக்கும். இப்ப நல்லா உத்து பார்த்தாதான் தெரியும் உள்ள எந்த காருக்குள்ள பிரசிடென்ட் இருக்காங்கன்னே தெரியும். அதனாலதான் 4-5 கார் கூடவே சேர்ந்து வரும்போது, அது மட்டும் இல்லாம ஸ்கிரீனையும் மூடிடுவாங்க. அதனால எந்த காருக்குள்ள பிரசிடென்ட் இருக்காருன்னு தெரியாது, அதனால எல்லா காருமாலையும் அட்டாக் பண்ண முடியாது இல்லையா. அதனால இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் தவிர்க்கலாம். அது மட்டும் இல்லாம டயரை ஷூட் பண்ணி காரை நிறுத்தி வைக்கலாம் நிறைய பேர் பிளான் பண்ணுவாங்க. அதுவும் முடியாது. எப்படின்னா அந்த டயரை ஷூட் பண்ண கூட அதுக்குள்ள 4 கேசிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டயர் ஸ்டீல் டயரால, அந்த ஸ்டீல் டயரை வச்சு 4 கேசிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால டயர்ல காத்து இல்லைன்னா கூட ரொம்ப நேரம் ஓடும். அது மட்டும் இல்லாம சில பேர் எப்படியும் யோசிப்பாங்க, டீசல் டேங்கை நம்ம சுட்டா போதுமே கார் வெடிஞ்சிரும் அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனா அதுக்கும் என்ன சொல்றது, கம்பெனில வந்து காரை அதுக்கும் ஏத்த மாதிரி தான் தயார் பண்ணிருக்காங்க. அது எப்படின்னா டீசல் டேங்க்கும் 4 கேசிங்ஸா போட்டிருக்காங்க. அந்த கார் எடுத்துன்னு போய் நெருப்புலயே வச்சா கூட நிறைய நேரத்துக்கு அந்த கார் வெடிக்காதுன்னு சொல்றாங்க. ஏன்னா அவ்வளோ இது கொடுத்துருக்காங்க. அந்த காருக்குள்ள பாத்தீங்கன்னா 7 பேர் உட்கார முடியும். நம்ம ஆம்னி கார்ல பாத்திருப்பீங்களா, ஆப்போசிட்ல உட்கார மாதிரி, அந்த மாதிரிதான் அந்த கார் இருக்கும். பின்னாடி வந்து பிரசிடென்ட் உட்கார்ந்து இருப்பாங்க, அவங்க பக்கத்துல ஒருத்தர் உட்கார முடியும். பிரசிடென்டோட சீட் தனியா அலாட் பண்ணிருப்பாங்க. அந்த சீட்ல பிரசிடென்ட் தவிர வேற யாரும் உட்கார கூடாது. அதே மாதிரி பிரசிடென்ட் ஆப்போசிட்ல 3 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. அதுக்கப்புறமா டிரைவர் சீட்ல டிரைவரும் டிரைவர் பக்கத்துல வந்து சீஃப் செக்யூரிட்டி கார்டும் உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்க எப்பவுமே இப்ப யாராச்சும் எனிமி திடீர்னு வந்து அந்த காரை அட்டாக் பண்ணவோ அந்த கார் வந்து டிஃபென்ஸ் மட்டும் பண்றது இல்லாம அந்த காருக்குள்ள நிறைய வெப்பன்ஸும் இருக்கு, அது அட்டாக்கும் பண்ண வைக்கலாம். அந்த சீஃப் கார்டு இருக்கிறதே அதுக்காக தான். அந்த காருக்குள்ளே நிறைய டிஃபென்ஸ் செய்யற மாதிரி துப்பாக்கி அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குன்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கார் எப்போ பிரசிடென்ட் கார்ல ஏறினாலும் இந்த 3 பேர் எப்பவுமே கம்பல்சரி கூடவே இருப்பாங்க. டிரைவர், அதுக்கம்மா சீஃப் செக்யூரிட்டி கார்டு, அதுக்கம்மா பிரசிடென்ட், 3 பேர் எப்பவுமே ஒன்னாவே இருப்பாங்க. மிச்ச பேரெல்லாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க கூட டிஸ்கஷன் பண்ண வந்தவங்களும் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. 7 பேர் தான் அந்த கார்ல போக முடியும். அதுக்கப்புறமா இன்னொன்று பார்த்தீங்கன்னா
எப்போவுமே இப்போ ஃபார் சப்போஸ் பிரசிடென்ட் வந்து வேற ஏதாச்சும் கண்ட்ரிக்கு போகணும்னா கூட இந்த கார் கார் எடுத்துன்னு தான் போவார். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவுக்கு வந்தபோது அந்த கார்ல தான் வந்தார். அது எப்படின்னா, பிரசிடென்ட் நம்ம ஊருக்கு வரத்துக்கு முன்னாடியே அந்த கார் வந்து அங்கே எடுத்துட்டு போயிடுவாங்க. அதுக்குன்னு தனியாக ஒரு ஏரோப்ளைன் வச்சிருக்காங்க, அது மூலியமாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அங்கே போய் நிறைய ட்ரையல்ஸ் ஓட்டி பார்த்ததுக்கு அப்புறமா தான் பிரசிடென்ட் அந்த கார்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா இன்னொன்று ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கார் டோர் ஓபன் பண்றதுக்கு எந்த ஒரு கீவோலும் இல்லை. இதுவரையும் அது எப்படி ஓபன் பண்றாங்கன்ற சீக்ரெட்டா தான் வச்சிருக்காங்க செக்யூரிட்டிஸ். அதனால வந்து பாத்தீங்கன்னா, இன்னொன்னு வந்து அந்த டோரோட இன்ச் மட்டுமே 8 இன்ச்சு, அதுக்கப்புறம் விண்டோவோட சைஸ் வந்து 5 இன்ச்சுன்றாங்க. அது வந்து எல்லாமே புல்லட் ப்ரூஃப், நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாம அந்த டோரை வந்து அந்த ஹேண்டில் வச்சு எப்பவுமே திறக்க முடியாது. ஏன்னா அந்த டோரோட வெயிட் அப்படி, எப்பவுமே ரெண்டு கையை வச்சு இழுத்து ஓபன் பண்ணா தான் அந்த டோரே ஓபன் ஆகும். ஏன்னா அந்த அது வந்து அவ்வளோ வெயிட். வேணா நீங்க நிறைய டைம் வாட்ச் பண்ணி பாருங்க, நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க, எப்பவுமே அப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா, அந்த கார் வந்து 5 இயர்ஸ்க்கு ஒன் டைம் மாத்திட்டே இருப்பாங்க. அந்த கார் வந்து 5 இயர்ஸ்க்கு ஒன் டைம் எப்படி மாத்துவாங்கன்னு பாத்தீங்கன்னா, கம்பெனிக்கு எடுத்துட்டு போய் சீக்கிரட்டா எந்த மீடியாவுக்கும் தெரியாம ஃபுல்லா டெஸ்ட்ராய் பண்ணுவாங்க. அதோட சாம்பல் கூட நம்ம கை கிடைக்காத அளவுக்கு ஃபுல்லா அவ்வளவு கிளீனா டெஸ்ட்ராய் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. அப்புறமா அந்த கார் வந்து இன்டர்நெட் மூலியமா கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அந்த இன்டர்நெட் வந்து எப்பவுமே அந்த செக்யூரிட்டி கார்டு வந்து வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியணுனாவோ அதை மூலியமா அவங்க தெரிஞ்சிருப்பாங்க. இப்ப கார் எங்க போயிருக்கு எல்லாமே வாட்ச் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த இன்டர்நெட் வந்து எங்க கனெக்ட் ஆயிருக்குன்னா, சேட்டலைட்ல இருக்கிற வைஃபை மூலமா கனெக்ட் ஆயிருக்கு. சோ ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறமா இந்த இன்டர்நெட் வந்து யாராலையும் ஹேக் பண்ண முடியாத மாதிரி US கவர்மெண்ட் பாத்துக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோவில் உங்களுக்கு நீங்கள் நிறையா கற்றுருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐட்கானையும் டச் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.